வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஜேபி ஃபிலிம்ஸ். நாங்கள் சொல்கிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 2020 ரிலீஸான த கால் ஆஃப் தி வைல்டு அப்படிங்கிற படத்தோட கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக் ரொம்ப இன்னசென்ட்டாகவும் ரொம்ப பயந்ததாகவும் இருக்குது. அது எப்படி ஒவ்வொரு கட்டத்துலேயும் அதோட பயத்தை உடச்சி வெளியில் வருது, அதோட வாழ்க்கையில் எல்லாத்தையும் எப்படி பார்க்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கு. இந்த படம் நமக்கு நம்ம வாழ்க்கைக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இந்த படத்தோட கதையை வாங்க நம்ம விரிவாக பார்க்கலாம். குட்டியாக க்யூட்டாக இருக்கான்லாம் சொல்ல முடியாது, பெருசாக அழகாக இருக்கானே இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் பக். இந்த சந்தையில் உட்காந்துருக்க ஒருத்தன் பக்கை கூப்பிட்டு அவன் கையில் வச்சுருக்க பண்ணில் ஒரு பாதியை பிச்சு கொடுக்குறான், குட்டியாக பிச்சு கொடுக்குறான். இது என்ன பண்ணுதுன்னா, அவன் கையில் இருக்க பெரிய பீஸை பிடிஞ்சி சாப்பிட்டு அங்கேருந்து ஓடுது. ரெண்டு பேர் ஐஸ் கட்டியை தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க, அதை போய் நக்கி வச்சுருது. பக்கு வீட்டில் வேலை பார்க்குறவங்க அந்த நியூஸ் பேப்பரை வாங்க சொல்கிறாங்க. பக்கும் போய் நியூஸ் பேப்பரை வாங்கிக்குது. அதுக்கப்புறம் சைக்கிளில் போஸ்ட்மேன் போகிறத பார்த்துட்டு பக்கு பேப்பரை கீழே போட்டு அந்த சைக்கிளை துரத்த ஆரம்பிக்குது. சந்தையில் ஒருத்தன் பெரிய ப்ரீடு கொடுத்தா நல்ல பணம் தராங்கன்னு பேப்பரில் போட்டிருக்கதை பார்க்குறான். நம்ம பக்கையும் பார்க்குறான். பக் அந்த சைக்கிளை துரத்திக்கிட்டே பக்கோட வீட்டுக்கு முன்னாடியே வந்துடுது. அவனு கீழே விழுந்துடுறான். எந்திரிச்சு அங்கே இருக்கவங்கக்கிட்ட அவங்களுக்கு வந்த போஸ்ட்டு கொடுத்துட்டு இவனை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். பக்கை வீட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே போய் அங்கே தூங்கிட்டு இருக்கவங்க பெட்டில் எல்லாம் குதித்து அவங்கள எழுப்புது. அதுக்கப்புறம் வேகமாக அங்கேருந்து கிச்சனுக்கு ஓடுது. பக்கு வர்றது தெரிஞ்சதையும் அந்த கிச்சனில் இருக்கவங்க சாப்பாட்டையெல்லாம் எடுத்து மறைச்சி வச்சிடுறாங்க. பக்கு போய் ரொம்ப பாவம் மாதிரி அவங்கள பார்க்குது. என்ன தான் பார்த்தாலும் சரி உதச்சி அதை வெளியில் தள்ளி கதவை பூட்டிடுறாங்க. பக்கோட ஓனர் தர தர தரன்னு இழுத்துட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியில் விட்டு கதவை சாத்துறாரு. பக் அங்கே இருக்கிற ஜன்னல் வழியாக எட்டி குதிச்சு உள்ளே வந்துடலான்னு பார்க்குது. அங்கேயும் அவரோட ஓனர் வந்து இன்றைக்கி நீ வெளியில் தான் இருக்கணும், இன்றைக்கி நீ ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை பூட்டிகிட்டு போகிறாரு. பக் அங்கே ஒரு முயல் ஓடுறத பார்க்குது. அதை துரத்திக்கிட்டே வேகமாக ஓடுது. பார்த்தீங்கன்னா அவர் மரப்பந்துக்குள்ளே போயிடுது. இதுவும் போய் தலையை உள்ளே விட்டு மாட்டிக்குது. அந்த வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் போல் நிறைய விருந்தாளிகள் வந்துட்டுருப்பாங்க. பக் ஒரு இடத்துல அங்கே நிறைய சாப்பாடு வச்சுருக்கிறத பார்த்துருது. அங்கே எல்லாருமே குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்னு நின்றுட்டுருக்காங்க. பக்கும் வாயில் ஒரு லெக் பீஸோடு வந்து அங்கே உட்காருது. எல்லாருமே கேமராவை பார்க்காம பக்கை பார்த்துட்டு அவங்க அடுக்கி வச்ச சாப்பாடை பார்க்குறாங்க. எல்லாத்தையுமே நாஸ்தி பண்ணியிருக்கு. பக்கோட ஓனர் அது வாயில் இருந்த லெக் பீஸை பிடிச்சி இழுக்கிறான். எலும்பு மட்டும்தான் வருது. அன்னைக்கு நைட் பக்கோட ஓனர் வீட்டுக்கு வெளியில் உட்காந்து, நீ இன்றைக்கி நடக்கிற இந்த பார்ட்டியவே கெடுத்துட்ட, இன்றைக்கி ஃபுல்லாக நீ வெளியில் தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்சம் விடிஞ்சதுக்கப்புறம் தூரத்தில் யாரோ லைட் அடிக்கிறாங்க. யாருடா அது அப்படின்னு பார்க்கலான்ட்டு பக் வேகமாக ஓடுது. அங்கே போய் பார்த்தா யாருன்னா, சந்தையில் இந்த பெரிய ப்ரீட் கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும் பேப்பரில் பார்த்துட்ருப்பான்ல அவன்தான். அவன் ஒரு பெரிய பாக்ஸில் கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு பக்கை உள்ளே போக சொல்லுவான். அதுவும் உள்ளே ஓடிடும். நம்ம பக் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப பாவங்க. பக்கை அங்கேருந்து கடத்தி ஒரு ட்ரெயினில் எங்கேயோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தா யாரோ ஒருத்தன் வந்து அந்த பக் இருந்த பாக்ஸை உடைக்கிறான். மீதி பாக்ஸை பக்கே உடச்சிட்டு வெளியில் வருது. வெளியில் வந்து பார்த்தா ஒருத்தன் ஒரு கட்டையை வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். அந்த கட்டையை கை ஓங்குறான். பக் விளையாடத்தான் வரான்னு நினச்சிட்டு அந்த கட்டையை பிடுங்க போகுது. அவன் அந்த கட்டையை வச்சு பக்கை அடிச்சிட்றான். பக் அப்படியே பாவம் மாதிரி பயந்த ஒரு இடத்துல உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் அங்கேயே அவனை கட்டி வச்சுட்டு போயிடுறான். பக் அந்த கயிறை அவுத்துக்கிட்டு மேலே வந்து பார்க்கும்போது தான் பக் ஒரு கப்பலில் போய்கிட்டு இருக்கோம். பக் அங்கே இருக்கிற எல்லார்த்தையுமே பார்க்குது. கப்பல் வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கோம். பக்கை கீழே இறக்கி கூட்டிகிட்டு வராங்க. ஃபஸ்ட் டைம் பக் பனியில் கால் வைக்குது. அதுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த பனியை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருது. அங்கே இருக்க ஒருத்தனோட பேக்கெட்டில் இருந்து ஒரு மவுத் ஆர்கன் கீழே விழுகுது. இதை பக் பார்த்துட்டு வேகமாக ஓடி போய் அதை எடுத்து கொண்டு போய் அவங்கிட்ட கொடுக்குது. அவர் பேர் தான் ஜான். திரும்ப பக்கு கழுத்தில் கயிற்றை போட்டு இழுத்துட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற ஒரு பெட் ஷாப்பில் நம்ம பக்கை வித்துடுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம பக்கை அங்கேருந்து ஒரு போஸ்ட்மேன் விலைக்கு வாங்குகிறான். வாங்கிட்டு அவங்க எல்லாருமே அன்னைக்கு நைட்டு அந்த பனி மலையை தாண்டி போகணும். எல்லாருமே நிறைய வெயிட்டை தூக்கிட்டு ஒரு கயிறோட உதவியில் மேலே ஏறிட்டு இருப்பாங்க. பக்கும் அந்த போஸ்ட்மேன் பக்கத்தில் வந்துட்ருக்கோம். போஸ்ட்மேன் நீ முன்னாடி போகிறன்னா போ அப்படின்னு சொல்லும்போது அது வேகமாக மேலே ஓட ஆரம்பிக்கும். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிட்டியே இருக்கும். நம்ம போஸ்ட்மேனோட பார்ட்னர், நான் உன்கிட்ட ரெண்டு பேர்த்த வாங்கிட்டு வர சொன்னேன், நீ ஒருத்தனை தான் வாங்கிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு இவன் இந்த ஒன்றே ரெண்டு பேர்த்துக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கை அங்கே இருக்கிற மற்ற ப்ரீடுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அங்கே ஹஸ்கி ப்ரீடு ஒன்று இருக்கும், அதோட பேர் தான் ஸ்பீட்ஸ். அதுதான் இவங்க எல்லாத்துக்குமே லீடர் மாதிரி இருக்கும்.
இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அங்கேருந்து கிளம்புறதுக்கும் தயாராகிறாங்க. எல்லோரும் அவங்கவுங்க இடத்துல போய் நின்றுட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பீட்ஸ் எல்லாத்தையுமே வழி நடத்தி இழுத்துட்டு போயிட்டுருக்கு. நம்ம பக்குக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கும், அதனால அவனால் ஓடவே முடியாது. நின்று எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டே இருப்பான். எல்லோரும் ஒரு சைடு போனால் இது ஒரு சைடு போகும். கடைசியில் அந்த போஸ்ட்மேனோட பாக்ஸ் எல்லாத்தையும் தள்ளி கமுத்தியே விட்டுருவான். இன்றைக்கி நைட் போஸ்ட்மேன் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு மீன் கொடுப்பான். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்கிட்ட இருந்து பாதியை பிடுங்கிட்டு போயிடும். இதை பார்த்த நம்ம பக் அதுக்கிட்ட இருந்த பாதியை கொண்டு வந்து கொடுக்கும். அந்த எல்லாருமே நம்ம பக்கை இவ்வளோ நல்லவனாடா நீ அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு நதி உறைஞ்சி போயிருக்கும். அதை ஒரு பக்கம் உடச்சி நம்ம ஸ்பீட் தண்ணி குடிச்சிட்ருக்கோம். மற்றவங்க குடிக்க போகும்போது விடாது. இதை பார்த்துட்டு இருந்த பக் வேகமாக போய் வேறு பக்கம் பெரிய ஓட்டையை போட்டு எல்லோரும் சேர்ந்து தண்ணி குடிச்சிட்ருப்பாங்க. அந்த டைம் தான் போஸ்ட்மேனோட பார்ட்னர் அந்த நதியில் நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த நதி உடஞ்சி உள்ளே விழுந்துருவா. இதை பார்த்ததையும் பக் வேகமாக ஓடி போய் நதிக்குள்ளே விழுந்து அவளை காப்பாற்றிட்டு பக் அப்படியே அந்த நதிக்குள்ளே போயிடும். இதை பார்த்த போஸ்ட்மேன் வேகமாக ஓடி வந்து அந்த பனியை உட உடனே உடச்சிக்கிட்டே இருப்பான். அவனால் முடியாது, ஒரு கட்டத்தில் அழுகவே ஆரம்பிச்சிருவான். பக்கத்தில் யாரோ ஒரு கட்டையை கொடுப்பாங்க, அதை வச்சு வாங்கி தோண்டிகிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா பக்கத்தில் நம்ம பக்கு தாங்க உட்காந்துருக்கோம். உடனே அவன் ஆனந்த கண்ணீரோட பக்கை கட்டி பிடிச்சிருவான். இதையெல்லாம் தூரத்தில் உட்காந்து ஸ்பீடு முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா பக் ஒரு முயலை பிடிச்சிரும். பிடிச்சிட்டு அதை விளையாண்டுட்டு அப்படியே கீழே விட்டுரும். அந்த முயல் ஓட ஆரம்பிக்கும் போது ஸ்பீடு டக்குன்னு வந்து அந்த முயலை கொன்றும். அதுக்கப்புறம் பக்கு கிட்ட வந்து இங்கே எப்போவுமே நான் தான் தலைவன் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக நின்றுட்டுருக்கோம். பக்கும் பாவங்க ரொம்ப பயந்துடும். டக்குன்னு திடீர்னு ஸ்பீடு வேகமாக வந்து பக்கை கடிச்சிரும். பக் அப்படியே மயங்கி விழுந்த மாதிரி விழுந்துடும். இதை சுற்றி இருக்கிற எல்லா பிரீடும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பக் அப்போ தான் நம்ம இனிமேல் இவ்வளோ பயந்தவனாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக எந்திரிக்கும். எந்திரிக்கும்போது இதை எந்திரிக்கிறத பார்த்த ஸ்பீடு வேகமாக திருப்பி தாக்கலான்னு ஓடி வரும். ஓடி வந்துட்டுருக்க ஸ்பீடை பக் ஒரே கட்டி கட்டிச்சு தூக்கி போட்டு அமுத்திடும். அடுத்த நாள் காலையில் கிளம்பலான்னு போது தான் ஸ்பீடு காணாமல் போயிருக்கும். பக்கை கண்டு பயந்தே ஓடிருக்கும். போஸ்ட்மேனும் அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பிரீடை முன்னாடி கேப்டனாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தோட கழுத்துலேயும் பெல்ட்டை மாட்ட போவான். எல்லாமே பயந்து பயந்து ஓடிடும். இதை பார்த்ததையும் போஸ்ட்மேனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. பக் தன்னைத்தானாலே முன்னாடி வந்து நிற்கும். பெல்ட்டை மாட்டி விட்டதையும் ரெடி அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த சீன் எல்லாமே க்யூட்டாக இருக்குங்க, போய்கிட்டே இருக்கும். தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பனிமலையிலேருந்து பனி சரிவு வந்துட்டுருக்கும். இதை பார்த்ததையும் போஸ்ட்மேன் அந்த பக்கம் போகணும் அப்படிங்கிற மாதிரி பக்குக்கு ஆர்டர் கொடுப்பான். ஆனால் பக் அவன் சொன்ன இடத்துக்கு போகாமல் அந்த மலைக்கு நடுவில் ஒரு குகை இருக்கிறத பார்த்துரும். வேகமாக அந்த குகையை நோக்கி ஓடி அந்த பக்கம் வழியாக வெளியில் வந்துடும். எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக வேலை பக்கம் பாருங்களேன். தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். இவங்க எந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகணுமோ அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த சிட்டியில் இருக்க மக்களை பார்த்ததையும் பக் சடன் பிரேக் போடும். பின்னாடி இருக்கிற யாருனாலையும் நிற்க முடியாமல் அங்கே இருக்கிற ஒரு போஸ்ட் கம்பத்தில் போய் அடித்து எல்லாம் கவுந்து அடித்து விடுவாங்க. இதை பார்த்ததையும் அந்த மக்கள் ஃபுல்லாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு நைட் போஸ்ட்மேன் பக் கிட்ட நம்ம இங்கே இருக்கிறவங்கக்கிட்ட வெறும் லெட்டர் மட்டும் கொண்டு வந்து சேர்க்கல, அவங்களோட நல்லது கெட்டது சந்தோஷம் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்குறோம். இது நம்மளோட வேலையில் கடமை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில் இந்த சிட்டியில் இருக்கிற லெட்டர்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்த இடத்துக்கே போக போகிறாங்க. கரெக்டாக கிளம்பும் போது தான் ஒருத்தர் லெட்டரை கொண்டுட்டு ஓடி வருவான். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான். ஜான் யாருன்னா ஃபஸ்ட்டு சீனில் பக் மவுத்தார்கனு கீழே விழுந்திருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுக்கும்ல, அவன் தான் ஜான். அவன்கிட்டருந்து லெட்டரை வாங்கிட்டு வந்து போஸ்ட்காரங்கிட்ட நம்ம பக்கே கொடுக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கீழே வந்ததுக்கப்புறம் தான் போஸ்ட்காரனுக்கே ஒரு போஸ்ட் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இப்போலேருந்து நாங்கள் இந்த போஸ்ட் சர்வீஸை நிப்பாட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த லெட்டரில் இருக்குது. இதை பார்த்ததையும் அவன் ரொம்ப சோகமாயிடுறான். பக்கையும் திருப்பி கொண்டு போய் வாங்கின கடையிலேயே விட்டுட்டு போகிறான். விட்டுட்டு போகும்போது அவன் ரொம்ப கஷ்டத்தோடு தான் போவான். பக் நீ உன்னை நீயே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அடுத்த நாள் பக்கை அங்கேருந்து இன்னொருத்தன் வெயிட் இழுக்கிறதுக்காக பக்கை வாங்குறான். அவன் பார்த்தீங்கன்னா நிறைய வெயிட்டை வச்சுட்டு இழுக்க சொல்கிறான். பக்கும் இழுத்து இழுத்து பார்க்குது, அதனால இழுக்கவே முடியல. அவன் நேராக வந்து பக்கை அடிக்கலான்னு வரும்போது தான் ஜான் அங்கே வந்துடுறான். வந்து வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கல்லுக்கிட்ட மாட்டியிருக்கும். அந்த கல்லுலேருந்து அந்த வண்டியை எடுத்து விடுறான். அதுக்கப்புறம் பக் அங்கேருந்து இழுத்துக்கிட்டு வேகமாக ஓடுது. போய்கிட்டே இருக்குது. இது ரொம்ப வெயிட்டாக இருக்குங்காட்டி ரொம்ப டயர்டாயிருது. ஒரு கட்டத்தில் இதனால் சுத்தமாக முடியாது. ஒரு ஏத்தத்தில் ஏறணும், ஆனால் கொஞ்சம் தூரம் ஏறினதையும் அதுக்கப்புறம் அப்படியே சறுக்கிட்டு கீழே வந்துடும். இதை பார்த்ததையும் அவன் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து பக்கை கொல்லலான்னு வரான். அந்த டைம் தான் ஜான் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து அவன் பின்னாடி நின்றுட்டுருப்பான்.
நீ கண்ணை கீழே போடு இல்லைனா நான் உன்னை போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவனுக்கும் அந்த டைம் வேறு வழி இருக்காது, பக்கை மட்டும் கழட்டி விட்டுருவான். அப்போவும் ஜான் அவன்கிட்ட என்ன சொல்லுவான்னா, இந்த பக்கம் போகாத, நதியெல்லாம் உருகி வந்துக்கிட்டு இருக்கு, ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதெல்லாம் கேட்காம பக்கை மட்டும் கழட்டி விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பான். ஜானும் பக்கை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. இவங்க முன்னாடி ஒரு ஆறு உருகி போய்கிட்டு இருக்கும் தண்ணியாக. அப்போ தான் ஜான் சொல்லுவான், இவன் உங்களை இது நேரம் தான் இழுத்துட்டு போயிட்டு இருந்தான், நான் அவங்ககிட்ட இருந்து உன்னை காப்பாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ஒரு பார்க்குள்ளே உட்காந்து சரக்கடிச்சிக்கிட்டு இருப்பான். பக் ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ தான் ஜானை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவான். யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கை கழட்டி விட்டுட்டு போவானே அவன்தான். இதை பார்த்ததையும் பக் வேகமாக வந்து அவனை தாக்கி ஜானை காப்பாற்றிடும். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு பேருமே எந்திரிக்கிறாங்க. அப்போ தான் ஜான் ஒரு மேப்பை கொண்டு வந்துக்கிட்டு இந்த மேப்லேயே இல்லாத இடத்துக்கு என் பையன் போகணும்னு ஏனோ ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கப்பலில் ஏறி அடுத்த நாள் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஜானை கொல்லணும்னு துடிச்சிட்டு இருக்கவன் ஜானோட வீட்டை கண்டுபிடிச்சி வந்துடுறான். அங்கே மேப்பு கிடக்கிறத பார்க்குறான். அப்போ இவங்க எங்கேயோ போயிட்டுருக்காங்க, அங்கே ஏதோ புதையல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவனும் ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறான். ஒரு வழியாக ஜானும் பக்கும் எங்கே வரணும்னு நினச்சிருப்பாங்களோ அந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சிருப்பாங்க. அங்கே செம்மையான ஒரு சன் செட்டை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அங்கே யாரோ இருந்திருப்பாங்க போல், அங்கே ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்டை சுத்தம் பண்ணி அங்கேயே தங்கிடுறாங்க. அந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கு. ஜான் அடுத்த நாள் அதில் குளிக்கிறான். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தங்க கட்டி கிடைக்குது. இதை பார்த்ததையுமே பக் நீயும் தேடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பக்கும் உள்ளே ஓடி வந்து ஒரு கல்லை எடுத்து காட்டுது. இவ்வளோ பெருசாக இருக்காது, சின்னது அப்படின்னு சொல்கிறான். கல்லை கீழே போட்டு திருப்பி எடுக்குது, பெரிய தங்க கட்டி வருது. பக்கு என்ன நினச்சிக்குதுன்னா இவ்வளோ பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே போட்டுருது. திருப்பி குட்டியாக நிறைய எடுத்துகிட்டு வந்து ஜான் கிட்ட கொடுக்குது. கொடுத்துட்டு இருக்கும்போது தூரத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஓடுறத பார்க்குது. உடனே அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பக் பின்னாடியே ஓடி வருது. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பக்குக்கு எதிரே ஒரு பெரிய பியர் நின்றுட்டுருக்கு. அது கத்துனதையும் பயந்து வேகமாக காட்டுக்குள்ளேயே திரும்ப ஓடிடுது. அங்கே தான் ஒரு ஓனாய் கூட்டத்தை பார்க்குது. அந்த ஓனாயோட கால் தடத்தையும் பக்கோட கால் தடத்தையும் பார்க்குது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. சரி இதுவும் நம்ம இனந்தான் போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு போயிடுது. அடுத்த நாள் காலையில் ஒரு நதிக்கு மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு பக். தூரத்தில் இந்த ஓனாய்கள்லாம் வேட்டையாடிட்டுருக்கு. வேட்டையாடும் போது பார்த்திங்கன்னா ஒரு ஓனாய் மட்டும் டக்குன்னு போய் அந்த நதிக்குள்ளே மாட்டிக்குது. இதை பார்த்ததையுமே பக் வேகமாக ஓடி வந்து ஒரு வழியாக அந்த ஓனாயை காப்பாற்றிடுது. காப்பாற்றினதையும் இது ஒரு ஹீரோ மாதிரி தெரியுது அந்த ஓனாய்க்கெல்லாம். அந்த ஓனாய் கூட்டத்தில் இந்த பக்கையும் சேர்த்துக்கிறாங்க. பக்கும் அவங்க கூடையே இருந்து அவங்க எப்படியெல்லாம் வேட்டையாடுறாங்களோ அதே மாதிரி கற்றுக்கிட்டு இதுவும் வேட்டையாடுது. வேட்டையாடுறதை கொண்டு வந்து ஜான் கிட்ட கொடுக்குது. கொடுத்துட்டு அப்படியே இந்த ஓனாய் கூட போகுது. இதை பார்த்ததுன்னா ஜானுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. போயிட்டு கொஞ்ச நேரத்தில் பக் திருப்பி வந்துடுது. ஜான் அவன் எடுத்து வச்சுருக்க எல்லா தங்கக்கட்டியும் தூக்கி திருப்பி அந்த ஆற்றுலேயே வீசிக்கிட்டு இருக்கான். நம்ம இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழணும்னா இந்த தங்கம் மட்டும் இருந்தால் பார்த்தாது, நிம்மதியை நம்ம தான் தேடிக்கணும். எனக்கு யாருமே இல்லை, இந்த தங்கத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கப்புறம் இருக்க வாழ்க்கை நிம்மதியாக இருந்தால் மட்டும் போதும், நான் இதே வீட்டில் இங்கே தான் இருப்பேன், நீ இந்த கூட்டத்தோடு போய் சந்தோஷமாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்து கூடவே போயிடுது. ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது பக்குக்கு டக்குன்னு ஏதோ சவுண்டு கேட்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் ஜானை தேடி அங்கே வந்திருப்பான். அவன் ஜானை சுற்றுவான். ஜானுக்கிட்ட நீ எதை தேடி வந்தியோ அதை கொடு அப்படிமா. அவன் அவங்கிட்ட இருக்க கொஞ்சம் தங்க கட்டி எடுத்து கொடுத்துருவான். அதுக்கப்புறம் திருப்பி சுட வரும்போது தான் பக் மேலேருந்து குதிச்சு வந்து அவனை கடிக்க ஆரம்பிச்சிடும். அவன் கையில் இருக்க ஒரு கட்டையை எடுத்து பக் அடிக்க வருவான். அந்த கட்டையோடு இழுத்துக்கிட்டு போய் எரிஞ்சிக்கிட்டு இருக்க வீட்டுக்குள்ளே அவனை தள்ளி விட்டுரும். வேகமாக ஓடி வந்து ஜானை பார்க்கும்போது ஜான் நீ என்னை தேடி வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பக்கை பார்த்து கேட்பான். என்னோடய கடைசி ஆயுசில் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இறக்கிறத சந்தோஷமாக நினைக்கிறேன், இது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நீ உன் கூட்டத்தோடு போய் சேர்ந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அடுத்த நாள் காலையில் பக் அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் சோகமாக நின்றுட்டுருக்கு. அந்த டைம் தான் ஒரு ஓனாய் வந்து நம்ம பக்குக்கு ஆறுதல் சொல்லுது. அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்ச நாளில் பக்கு அப்பா ஆயிடுறான், நிறைய குட்டி கிடைக்குது. இப்போ இந்த கூட்டத்துக்கே பக்கு தான் தலைவன். அந்த ஆற்றுல நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு கரடி இவங்க முன்னாடி வந்து நிற்கிது. பக் பயப்படாமல் அதை எதிர்த்து போய்கிட்டே இருக்குது. இது வர்றதை பார்த்ததையும் அந்த கரடி பயந்து ஓடிடுது. இப்படி தாங்க இந்த படத்தை முடிக்கிறாங்க. நம்மளோட ரியல் வாழ்க்கையிலே இப்படி தான். நம்ம நிறைய விஷயத்தை கஷ்டம்னு நினச்சிட்ருப்போம், ஆனால் அது உண்மையாகவே பண்ணி பார்க்கும்போது அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்காது.
உங்கள் எல்லாத்துக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் சொன்ன விதமும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட உங்கள் எல்லாத்தையுமே நான் சந்திக்கிறேன்.